ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸோ வெல்கம் டு பொது தமிழ். ஸோ சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாப்பிக்லாம் போட்டாச்சு. ஸோ பாரதிதாசன் பற்றி, பாரதியாரை பற்றின தந்தை பெரியாரை பற்றி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவிமணி தேசிய விநாயகனார் பற்றி போட்டாச்சு, அதுக்கப்புறம் முத்துராமலிங்கத்தேவரை பற்றி போட்டாச்சு, சரியா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம், சிலபஸ் வைஸில் இருக்கக்கூடியது, சரியா? இந்த டாபிக் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துருக்கூடிய டாபிக் எல்லாமே பொது தமிழில் பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தொண்டும் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பகுதி ஈல இருக்கக்கூடிய அந்த பகுதியெலாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வீடியோ பார்த்துருப்பீங்க, வே ராமலிங்கனார் அவரை பற்றி பார்க்க போகிறோம், சரியா? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவரை பற்றி இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வே ராமலிங்கனாரை பற்றி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எந்த ஒரு கொஸ்டின் வந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும், சரியா? ஸோ பார்க்கலாமா? ஸோ வே ராமலிங்கனார் அவருடைய இயற்பெயர் என்னது, ராமலிங்கம் பிள்ளை, சரியா? ராமலிங்கம் பிள்ளை பிறந்த இடம் மோகனூர், எங்கே இருக்கு, நாமக்கல் மாவட்டம். காலம் என்னது, அக்டோபர் 19 888 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமலிங்கனார் அப்படின்னாவே 888 பிறந்த வருடம் கேட்டாங்கன்னா 888 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்டோபர் 19, சரியா? 1972 ஆகஸ்ட் 24. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெற்றோர் வெங்கடராம பிள்ளை, தாயார் அம்மணி அம்மையார். ஸோ இது இவருடைய பேசிக் இன்ஃபர்மேஷன், சரியா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூல்கள், வே ராமலிங்கனார் இயற்றிய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கல்லன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு மட்டும் பிளாக்ல கொடுத்துருப்பேன், மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர், லைட்டிஷ் ரெட் கலரில் இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல்களெலாம் புத்தகத்திலே கொடுத்துருக்கக்கூடிய நூல்கள், நூல் வெளியில் கொடுத்துருப்பாங்க, புரியுதா? அதை தாண்டி அவர் நிறைய நூல்கள் ஏற்றிருக்காரு. ஒரு வேளை அதுலருந்துலாம் எக்ஸ்டர்னலாக கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் தேவீர புத்தகத்தில் இருந்தும், ஸோ நெட்டில் இருந்தும் எடுத்த, அதாவது பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா இல்லையா, ஸோ அந்த இருக்கிற எடுத்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவருடைய நூல்களை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ மலைக்கல்லன் யார் இயற்றியது, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இயற்றியது, சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை நூலா, புதின நூலா, வரலாற்று நூலா அப்படின்றதெல்லாம் சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து நாமக்கல் கவிஞர் பாடல்கள், பொதுவாக அவருடைய கவிதைகள். அதுக்கடுத்து என் கதை, அவருடைய வரலாற்று நூல், வாழ்க்கை வரலாற்று நூல், சுயசரிதைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி என் கதை யாருடையது, வே ராமலிங்கனார் இயற்றிய நூல். சங்கொலி, சங்கொலி யாருடையது, நாமக்கல் கவிஞர் இயற்றிய நூல். இதை தவிர என்னென்ன நூல்கள்லாம் இயற்றிட பாருங்க, தமிழன் இதயம், தமிழ்தேர், கவிதாஞ்சலி, தேமதுர தமிழோசை, பிரார்த்தனை, இதெல்லாம் யாருடைய நூல்கள், வே ராமலிங்கனாருடைய நூல்கள், சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் என்னென்ன இருக்கு பாருங்க, இசைத்தமிழ், தாயார் கொடுத்த தானம், அவனும் அவளும், கம்பரும் வால்மீகியும், இது ஒரு உரைநடை நூல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து கற்பகவல்லி, மரகதவல்லி. ஸோ இந்த நூல்கள்லாம் யாருடையது, வே ராமலிங்கனார் அவருடையது, நாமக்கல் கவிஞருடையது. இலக்கிய இன்பம் ஒரு கட்டுரை, திருக்குறளும் பரிமேலழகரும், வே ராமலிங்கனார். மாமன் மகள், இது ஒரு நாடகம், சரியா? இதுக்கடுத்து வள்ளுவரின் உள்ளம், இதெல்லாம் யாருடையது, வே ராமலிங்கனார் அவருடைய படைப்புகள், நூல்கள், புரியுதா? ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இவருடைய இதழ்கள், இவருடைய இதழ் என்ன இதழ் வந்து நடத்துனாரு, லோகமித்திரன். ஸோ லோகமித்திரன் அப்படின்னாவே வே ராமலிங்கனார் ஞாபகம் வந்துடும், சரியா? ஸோ இவருக்கான சிறப்பு பெயர்கள் என்ன, வே ராமலிங்கனாரை வேறு என்னென்ன சிறப்பு பெயர் வச்சு நம்ம அழைப்போம், நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், சரியா? காங்கிரஸ் புலவர், சரியா? காங்கிரஸ், காங்கிரஸ் புலவர். அதுக்கடுத்து ஆஸ்தான புலவர் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஆஸ்தான கவிஞர், எப்படி வேணால் சொல்லலாம், புரியுதா? யாரை சொல்லுவாங்க, வே ராமலிங்கனாரை சொல்லுவாங்க. நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், காங்கிரஸ் புலவர், ஆஸ்தான புலவர் அப்படிலாம் ஆஸ்தான கவிஞர்னு சொல்லுவாங்க. யார், வே ராமலிங்கனார் அவருடைய, புரியுதா? ஸோ இப்போ ஓல்டு புக்கிலிருந்தும் நியூ புக்கிலிருந்தும் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பாடல் வரிகள் ஏதாவது, இவருடைய கவிதை வரிகள், இல்லை சிறந்த மேற்கோள்கள், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் யார் சொன்னது, வே ராமலிங்கனாருடைய மேற்கோள்கள், கவிதை வரிகள், ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ஸோ கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் வரிகள் யாருடையது, ராமலிங்கனார் அவருடையது. அதையடுத்து கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததே நாம் பார்த்திட, இந்த பாடல் வரிகள் வே ராமலிங்கனார் அவருடையது. அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது, தமிழை பற்றி என்ன பண்ணியிருப்பார், புகழ்ந்து பாடியிருப்பார், வே ராமலிங்கனார் அவருடைய பாடல் வரிகள், சரியா? ஸோ அதே பாடல் வரிகள் இருக்கக்கூடியதா, அன்பும் மரணம் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பும் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். ஸோ இந்த பாடல் வரிகள் யாருடையது, வே ராமலிங்கனாருடையது. எதுக்காக இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸாமில் இந்த பாடல் வரிகளை கொடுத்து இதனை இயற்றிய
வழக்கம் போல் தான் இதில் இயற்றிய ஆசிரியர் யார் இல்லை இயற்றியர் யார் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம், தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா. அடுத்து காந்தியும் நம் கடமை அதை காப்பது நம் சரி இது காந்தியும் நமது உடைமை அதை காப்பது நம் கடமை சொன்னது யாரு வே ராமலிங்கனார். தமிழின் என்றொரு இனம் உண்டு தனியே அதற்கொரு குணம் உண்டு சொன்னது யாரு வே ராமலிங்கனார் சரியா. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இதெல்லாம் வே ராமலிங்கனாருடைய பாடல் வரிகள் தான் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிளை ஒத்துக்கொள் சொன்னது யாரு வே ராமலிங்கனார் அவர்களது சரியா. தாயாய் நின்று தரணியை தாங்கும் தாரமாய் வந்து தளர்வை போக்கும் உடன் பிறப்பாகி உறுதுணை புரியும் சரியா. எதை சொல்கிறாங்க பெண்மையை பற்றி சொல்லியிருப்பார் சரியா. பெண்களை பற்றி போற்றும் விதமாக இந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கும். இயற்றவர் யார் வே ராமலிங்கனார் ஞாபகம் சரியா. ஸோ இப்போ வே ராமலிங்கனார் இயற்றிய புதுப்புகள் இருக்கக்கூடிய பழைய புகழ் இருக்கக்கூடிய கவிதை வரிகளில் எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எது எதெல்லாம் மேக்ஸிமம் கொடுத்து யார் இயற்றியதுன்னு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் அதை கொடுத்துருப்பேன். ஏன்னா நிறைய வரிகள் இருக்குது சரியா. அதுக்காக இதை மட்டும்தான் படிக்கணும்னா டைம் இருந்துச்சு அப்படின்னா புக்கில் இருக்கக்கூடிய மற்ற வரிகளையும் அந்த பாடல் வரிகள் கவிதை வரிகளை எடுத்து ஒரு டைம் வாசித்து பாருங்கள் சரியா. வே ராமலிங்கனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இவரை பார்த்தோன்னா சிறப்பு செய்திகள் வேறு என்னென்ன இருக்குது பாருங்கள். இவரது கவிதை தொகுப்புகள் சரியா, இவருடைய கவிதை தொகுப்புகள் நிறைய கவிதை தொகுப்புகளை நிறைய இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மலர் மலர் அப்படின்னு முடிவு பெறும் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி மலர், இசை மலர், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை மலர், இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மலர் மலர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கவிதை தொகுப்புகள்லாம் முடியும். ஸோ அதை தான் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து இவர் ஒரு சிறந்த ஓவியர் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சிறந்த ஓவியர். இவர் வரைந்த முதல் ஓவியம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரியா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் காந்தியத்தை பின்பற்றியவர், காந்தியத்தை பின்பற்றியவர். அதனால தான் என்ன சொல்கிறோம் காந்திய கவிஞர்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதா. தமிழகத்தின் முதல் அரசவை புலவர் இல்லை தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் ரெண்டும் ஒன்று தான் புரியுதா. யாரே வே ராமலிங்கனார் எந்த வருஷம் 1942 தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக ஆகியிருப்பார். தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டவர் அப்படின்னு என்னது தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. பாரதியையும் காந்தியையும் போற்றியவர் சரியா. சமுதாய மத வந்தனம் பொது அப்படின்னு வரும்போது காந்தியையும், ஸோ பாடல்கள் கவிதைகள் அப்படின்னு வரும்போது பாரதியையும் அதாவது தன்னுடைய முன்னோடியாக சரியா தன்னுடைய குருவாக வந்து பார்த்தீங்கன்னா போற்றியவர் யார் வே ராமலிங்கனார். இவரது பாடல்களை தொகுத்து வெளியிட்டார் யார் உலகநாதன். வே ராமலிங்கனார் அவருடைய பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னு க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா உலகநாதன் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சிடணும் சரியா. தணிகை உலகநாதன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா. இவருக்கான நினைவு இல்லம், நினைவு இல்லம் எங்கே இருக்குது அவர் வாழ்ந்த வீடான நாமக்கல் இருக்கக்கூடிய வீடு தான் நினைவு இல்லம். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறையும் சென்றார். எப்போது 1930 உப்பு சத்தியாகிரகம் அப்படி தான் நடந்திருக்கும். ஸோ 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று மற்றும் சிறையும் சென்றிருக்காரு. இதுதான் வே ராமலிங்கனார் பற்றி நாம் தெரிஞ்சக்கூடிய முக்கியமான அவருடைய பாடல் வரிகள் ஆகட்டும் மேற்கோள்கள் ஆகட்டும் அவருடைய சிறப்பு பெயர்கள் அவர் நடத்திய இதழ் சரியா அவர் இயற்றிய நூல்கள் என்ன அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் சிறப்பு செய்திகள் எல்லாமே நம்ம பார்த்து முடித்தாச்சு. எக்ஸாமில் வே நாமக்கல் கவிஞரான காந்திய கவிஞரான வே ராமலிங்கனார் பற்றி எந்த ஒரு க்வெஸ்சன் கேட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும். இந்த PDF-ஐ அழகாக படிச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை கூட விடக்கூடாது, ஒரே ஒரு டேட்டா கூட விடக்கூடாது சரியா. திடீர்னு அந்த டேட்டாலேருந்து க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா அந்த ஆன்சர் நம்ம தப்பாக பண்ணிவிடுவோம், ஒரு மார்க் போயிடும் சரியா. ஸோ எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணோம் Group 4 Group 2 Prelims-ஐ நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். கட் ஆஃப் ரீச் பண்ணோம் அப்படின்னா தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. தமிழில் 95+ வாங்க ட்ரை பண்ணோம், 100 out of 100 வாங்க ட்ரை பண்ணோம். அப்போ என்ன பண்ணணும்னா படிக்கக்கூடிய விஷயத்தை தரவாக படிங்க. அப்போ தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு ஜாப் வாங்கிட்டு நம்ம லைஃப் செட்டில் பண்ண முடியும் சரியா. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுமாதிரி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சரியா. மறுபடியும் நம்ம சிலபஸ் வைஸாக அடுத்த இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டில் அடுத்த ஒரு வீடியோவோட பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.